Hello students, welcome to Max and Tamil channel. 9th Standard Max Algebra Exercise 3.7 First Class 4th Subdivision. Minus 18z plus 14z square plus 24z cube plus 18 divided by 3z plus 4. இப்போ இதில பாருங்க, இதனுடைய ஒவ்வொரு பவர்ஸ் z ல, இந்த பாலினாமியல் z ல கொடுத்திருக்காங்க. z பவர் 1, z பவர் 2, z பவர் 3 கான்ஸ்டன்ட். ஆனா நம்ம எப்படி எழுதணும், ஹையர் பவர்ல எழுதணும். அப்ப z பவர் 3 இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா, 24z கியூப். அடுத்தது செகண்ட் இது, அப்ப பிளஸ் 14z ஸ்கொயர் கியூ z கியூப் z ஸ்கொயர், அப்புறம் z மைனஸ் 18z, அப்புறம் பிளஸ் 18 டிவைடட் பை 3z பிளஸ் 4. ஓகேயா, எழுதியாச்சா? 24z cube plus 14z square minus 18z plus 18 divided by 3z plus 4. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபர்ஸ்டையும் இந்த ஃபர்ஸ்டையும் 24z cube divided by 3z. ஒரு ஜெட்டும் ஒரு ஜெட்டும் போயிடுச்சுன்னா இங்க z cube வந்து z square ஆயிரும். 3 8s are 24, அப்ப 8z square. அப்ப இது இங்க என்ன போடணும், 8z square. நீங்க டைரக்டா மிஸ் உங்களுக்கு போட தெரியும்னா போடலாம். இது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றேன். மிஸ் இப்படி போடாம நான் பண்ணலாமா சாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். 8 3s are 24, z square into z, z cube. அப்புறம் பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் தான். 8 4s are 32, z square. ஓகேயா, இப்போ சைனை மாத்துவோம். இதுக்கு இது பிளஸ் இருக்கனால மைனஸ், இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ், இது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போ பிளஸ் மைனஸ் அப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் தான் பண்ணணும் இல்லையா. அப்ப 32 ல இருந்து 14, 12 ல 4 போனா 8. ஓகேயா, 12 ல 4 போனா 8, இங்க எத்தனை இருக்கு, 2, 2 ல 1 போனா 118 z ஸ்கொயர். இது ரெண்டுல எது பெரிய நம்பர், 32, அதனுடைய சைன் என்னது, மைனஸ் 18z ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 18z எழுதியாச்சு. இன்னும் என்ன செய்யணும், இந்த டேர்ம் இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இதையும், மைனஸ் 18z ஸ்கொயர் பை 3z. அப்போ ஒரு செட்டும் ஒரு செட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. 36 ஆ 18, அப்போ மைனஸ், இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் 6z, மைனஸ் 6z, மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், 6 3s are 18, z into z, z square, மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், 6 4s are 24z. இப்போ மைனஸ் இருக்கனால பிளஸ், மைனஸ் இருக்கனால பிளஸ், கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் பிளஸ்னா என்னது, சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. இப்போ 24ல 18 என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும், 6, 6z நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ மைனஸ் பிளஸ்ல எது கிரேட்டர் நம்பர், இதுதான் கிரேட்டர் நம்பர், அதனுடைய சைன் என்னது, பிளஸ். அப்போ பிளஸ் 6z. இப்போ இந்த 18 அப்படியே என்ன செய்யணும், கீழே கொண்டு வரணும். இப்போ இந்த இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குது என்ன, 6z, இங்க 3z பை 3z, z z கேன்சல், 3 2s are 6, அப்போ பிளஸ் 2, பிளஸ் 2, அப்போ 2 3s are 6z, பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ், 2 4s are 8. இப்போ இங்க பிளஸ், பிளஸ் இருக்கனால மைனஸ், பிளஸ் இருக்கனால மைனஸ், கேன்சல் பண்ணியாச்சு. பிளஸ் மைனஸ் சப்ராக், சப்ராக் பண்ணலாம். 8ல 8 போனா 0, 1. இப்போ இது ரெண்டுல கிரேட்டர் நம்பர் 18, 18 சைன் பிளஸ். இப்போ இதுதான் ரிமைண்டர், இதுதான் கோஷியன்ட். ஓகேயா, நமக்கு என்ன க்வெஸ்சன், ஃபைண்ட் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். இதில் நம்ம லாங் டிவிஷன்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், படிச்சிருக்கோம். கோஷியன்ட் என்னது, 8z ஸ்கொயர் மைனஸ் 6z பிளஸ் 2. ரிமைண்டர் என்னது நமக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.